ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஊர்ல இருந்து சிவகாசி போயிட்டு இருக்கோம். சிவகாசி போயிட்டு இருக்க வழியில பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு பசிச்சுது. மணி இப்ப பாத்தீங்கன்னாக்கா 8:30 ஆக போகுது. ஸோ இந்த டைமில் எனக்கு பயங்கரமாக பசிச்சுது. காலையில் 5 மணிக்கே ஏஞ்சி கிளம்பி வச்சது இல்லையா, அதனால் வந்து ரொம்ப பசிச்சுது. அதனால் ரோட் சைடு கடையில் போயிட்டு ஒரு 50 இட்லியை வாங்கி அப்படியே சுட சுட தட்டு நிறையா இட்லியை வாங்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஆம்லேட் 2 இருக்குது, ஃபுல் ஃபாயில் 2 இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்துட்டாங்க நிறைய பேர், அதனால் வேறு இடத்துக்கு போய் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் கூச்சமாக இருக்கா? இல்லை இல்லை, சும்மா சொல்கிறேன், யாரும் வரல, வேறு இடத்துக்கு போயிடலாம். என்னங்க தட்டி எங்கே அப்படியே கடன் வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப சிவகாசி ட்ரிப் முடிச்சுட்டு போகும்போது தட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஓகே, இந்த 50 இட்லி நான் இப்போ எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே சேலஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம கடைக்கு போக போகிறோம், அதையும் முழுசாக பாருங்கள். ஸோ நமக்கு டைம் இல்லை, இங்கே முடிச்சுட்டு சிவகாசி வேறு போகணும் இல்லையா, அதனால் டக்குன்னு இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு நம்ம சிவகாசி போயிடலாம். ரெடி, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். ரோட் சைடு கடை இட்லி கூட இவ்வளோ டேஸ்ட் டேஸ்டாக தான் இருக்குது. வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா. ஓகே, சிவகாசி போகலாமா? போகலாம் போகலாம் போகலாம். ஆன் தி வே. மக்களே, ஃபைனலி அவர் அந்த 50 இட்லி சாப்பிட்டு முடிச்சு அவரை கூட்டு வரதுக்குள்ள டைமே ஆகி போயிடுச்சு. ஸோ ஃபைனலி நம்ம கடைக்கு வந்துட்டோம் மக்களே. வழக்கமாக தீபாவளினாவே சிவகாசியில் நம்ம முதல்ல வர்றது நம்ம தோனி கடைக்கு தான், செல்சி பட்டாசு கடைக்கு தான் நம்ம முதல்ல வருவோம். இந்த முறையும் வந்தாச்சு, கொஞ்சம் தாமதமாக வந்தாச்சு. ஆமாம், ஏன்னா அந்த 50 இட்லி சாப்பிட தாமதமாயிடுச்சு. சரி வாங்க, நம்ம அப்படியே கடைக்குள்ளே போகலாம். இந்த தடவை எக்கச்சக்கமான ஃபவுண்டைன்ஸ் ஐட்டம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் இறக்கி வச்சிருக்காப்புல வந்திருக்காங்க, அதனால அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். எஸ், வாங்க போகலாம். ரெடி தோனி, வாங்க வாங்க வாங்க, நம்ம கடை தான் வாங்க. 80% டிஸ்கவுண்ட் தராங்க, எது வேணாலும் வாங்கிக்கலாம். முதல்ல வந்த உடனே தோனி எனக்கு பேட் கொடுத்துருக்காரு. எஸ், தோனி கொடுத்த பேட். எஸ், 80% டிஸ்கவுண்ட். தயவு செஞ்சு காசு மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க ப்ளீஸ். ஆ ஓகே. தோனி கொடுத்த பேட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆமா, ரெடி. சோ ஃபைனலி கடைக்குள்ள வந்து தோனிக்கு, நம்ம தோனி, அந்த தோனி, எந்த தோனி எடுத்துட்டாலும் பேட்டு பால் தான். சோ என் கையில பால் இருக்கு, அவர் கையில பேட் இருக்கு. கொஞ்ச நேரத்துல நான் கிரிக்கெட் விளையாட போறேங்க. ஆமா, சோ இதோட ஃபங்க்ஷன் நான் சொல்ல ஆரம்பிச்சிரலாம். ஆமா, இது என்ன பண்ணனும் bro? இது வந்து பென்சில் ஃபங்க்ஷன் bro. இது வந்து ஓகே, இத ஃபயர் பண்ணா நம்ம பென்சில் மாதிரி எடுத்து பிடிச்சுக்கலாம். ஓ, இதுல இருந்து அப்படியே கையில வெச்சுக்கலாம். கையில வெச்சுக்கலாம். செம்ம, நல்லா இருக்கு. இது 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 என்ன, நானே சொல்லட்டுமா? நானே சொல்லட்டுமா? ஏன்னா உள்ள வந்து நான் கேட்டுட்டேன், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா 6-in-1 வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் மாதிரி இருக்கும், நீங்க பார்த்தா தெரியும்.
ஸோ பால் மாதிரி இருக்கும். இதில் என்ன போட்டோம்னா 16-1, அதாவது இதை 1-10 வச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருந்து 6 சங்க சக்கரம் வரும், அப்படி தானே? ஓ அதுவா இது? ஆமாம், லாஸ்ட் டைம் வேறு மாதிரி இருந்தது, ஆனால் இந்த டைம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க. இதை நான் கொளுத்திக்கிறேன், நீ கொளுத்தி அங்கேருந்து தூக்கி போடு, நான் அடிக்கிறேன், 6 சங்க சக்கரம் போய் விடுவோம். ஆனால் யார் மேலே விழுவுன்னு தெரிலிங்க, நீ தானே வந்து போடுவேன், உன் மேலே தான் போய் விடுவோம். ஸோ வாங்க அடுத்த ஃபங்க்ஷன் போகலாம். ஆரம்பமே வேறு மாதிரி இருக்குது, 6 அடித்த மாதிரி இருக்குது தோனி. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அலாவுதீன் அற்புத விளக்கு, நீ பாருங்க அது எப்படி இருக்குன்ட்டு. லீமா பிராண்டோடையது. ஆமா, காட்டு தேய்ச்சு பார்ப்போம். பூதம், ஆனா பூதம் வர மாதிரி புகை வரும், அப்படிதானே? இதுல இருந்து நாலு பீஸ் இருக்கும் போதுல, ஓ நாலுமே நாலு கலர், ரெட், கிரீன், ப்ளூ, எல்லாம் நாலு இருக்கும். இல்ல நாலுமே நாலு ஸ்மோக்கிங். ஓ ஸ்மூதம், அப்ப உண்மையாவே பூதம் வரவும் வாய்ப்பு இருக்கு. சோ எங்க நெக்ஸ்ட் என் கையில இருக்கு பாத்தீங்களா, காளான் ஃபவுண்டைன், காளான் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் இல்லைங்க, வெடிச்சதுன்னா மூஞ்சி செதறிடும். செம்மையா இருக்கு, ஆக்சுவல் காளான் மாதிரியே இருக்குல்ல. ஆமா, ஃபுல் கிராக்கிங் ஃபவுண்டன். சோ இதுக்கு நல்ல டைமிங் இருக்குமா ப்ரோ? டைமிங் உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் பண்ணிட்டு இதுதான் இப்ப நான் கையில வச்சிருக்கேன். இது வெடிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கிராக்லிங் கொரோனா மூஞ்சி மாதிரி அப்படியே செதறி போகும் போல. ஸோ அடுத்ததான் நம்மக்கிட்ட இருக்கிறது ட்ரோன். ட்ரோனா இது? ஆமாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரோன் நான் எங்கேயும் பார்த்தது இல்லையே. இது ஹைட்டு ப்ரோ, நல்லா ஹைட்டு போகணும், ஹைட்டு போகணும், ட்ரோன் மாதிரி அப்படி மேலே போகும். ஓ சூப்பர், சுற்றிக்கிட்டே மேலே போயிடும். ஆமாம், செம்ம. ஆனால் அந்த ட்ரோன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, இது அதனால் ஹைட்டாக போகும்னு நினைக்கிறோம். ஆமாம், இது பேக்கிங் சூப்பராக இருக்குது, பாக்ஸில் 5 பீஸ் இருக்குது, கரெக்டாக செம்ம. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சரவடி இருக்குங்க. இது ரொம்ப பெரிய சரவடி, பேர் AK-47. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறேன், ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றியே. ஆமாம், இது வந்து சாதாரண ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இதை வச்சிங்கனாக்கா கிட்டத்தட்ட எத்தனை 3 நிமிஷம் இது வெடிக்க போகுது. 3 நிமிஷம் எப்படினாக்கா அந்த சரவெடி வெடிக்கும்ல பட்ட 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 பட்டன்னு, அதே எஃபெக்ட்லாம் 3 நிமிஷம் வெடிக்கும். பார்க்க சின்னதாக இருக்குது, ஆனால் இதோட ஃபங்க்ஷன் பயங்கரமாக இருக்கும். இதுக்கே அசந்துட்டேன் அப்படிங்க. இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வருது. இதோட ஸ்பெஷல் ஐட்டம்? ஆமாம், இதுதானே? இதே தான் டிஜிட்டல். இது எவ்வளோ நேரம் வெடிக்கும்? இதுவும் 3 மினிட்ஸ். ஆனால் அதோட 30,000 அவ்வளோ வெடிச்சா எவ்வளோ டைமிங் இருக்குமோ, அந்த 30,000 சரம் வெடிச்சா எவ்வளோ எவ்வளோ டைமிங் இருக்கும் அந்த டைமிங் இருக்கும். 30,000 வாழா வெடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி வெடிக்குமா இது? எஸ், யோசிச்சு பாருங்க. இதோடைய ஃபங்க்ஷன் வேற லெவலில் இருந்தது ப்ரோ. சரவெடிகள் வெடித்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் இந்த பட்டாசை வெடித்தால். ஒரே வெடி, ஒரே வெடி. எஸ், பீரங்கி வந்திருக்கு. பீரங்கி? எஸ். அடுத்ததாக பீரங்கி வெடி, இது எப்படி வெடிக்கும்? இது ஒரே இதில் 3 ஃபங்க்ஷன் ப்ரோ. இது ஓ ஃபஸ்ட்டு வந்து 3 ஷாட் வரும் இதில் வந்து மேலயா. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேன், ஃபவுண்டேன் முடிஞ்சனே 3 ஷாட் முடிஞ்சனே இந்த போருக்கு முன்னாடி அந்த பீரங்கி குண்டு வெடிச்சு அப்படி வரும். ஆமா, ஒயிட் கலர் ஃபிளாஷ் அடிச்சிட்டே இருக்கும் ஒரு 1 மினிட். ஓ கடைசில போட்டோ ஃபிளாஷ் மாதிரி அடிச்சிட்டே இருக்கும், போட்டோ ஃபிளாஷ். சாம ப்ரோ, அதற்காக தான் பீரங்கி உருவத்தில் கொடுத்திருக்கிறார்கள் போல. எஸ், 3-in-1 ஃபங்க்ஷன் மாதிரி சூப்பரா இருக்கு இது பாக்க. சோ நமக்கிட்ட அடுத்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மோஜோ இருக்கு. இது வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும், தலையை ஆட்டிக்கொண்டே வெடிக்கும், அப்படியெல்லாம் இல்லை, இது நன்றாக வெடிக்கும். கிராக்கிங் ஃபவுண்டைன் ப்ரோ இது வந்து. ஓ பார்த்தா கிராக்கிங் ஃபவுண்டைன் மாதிரி. ஒரு இதில் எத்தனை பீஸ் ப்ரோ இருக்குது? 5 பீஸ் ப்ரோ. 5 பீஸ், ஓகே. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் ராவணன் அசுரன், இவரை வைத்து என்ன வெடி தயாரித்திருக்கிறார்கள்? இது வந்து ஃபவுண்டைன் ஐட்டம் ப்ரோ. இது வந்து ஃபவுண்டைன், இது ஃபயர் பண்ணா ஃபவுண்டைன் மாதிரி. ஆ, இவர் தலையிலிருந்து பொறி பொறியாக வருமோ? ஸோ ராவணனே நம்ம கொளுத்து போகிறோமா? ஸோ தீபாவளியோடைய எப்பவுமே தீபாவளினாலே ராவணனை. ஏன் முப்பாட்டேன் ராவணனையும் நாங்கள் கொளுத்துறோம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கு. இதை இப்படி நிறுத்த வைத்து எஸ் கொளுத்தி விடலாம். ஏங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்பெஷல் ஐட்டம் காமிக்க போகிறேன். நீங்கள் தீபாவளிக்கு என்ன சாப்பிடுவீங்க மதியானம்? அப்புறம் நல்ல ஒரு நாட்டுக்கோழியாக பார்த்து அடித்து குழம்பு வச்சு சாப்பிடணும். அப்புறம் மட்டன் இருக்குல்ல, மட்டன். சரி, போ லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுது, இங்கே பாருங்க. ஓ நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழியா? ஏ என்ன பண்ணும் இந்த நாட்டுக்கோழி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கறி கொடுக்காது, பட் முட்டை மட்டும் போடும். முட்டை போடுமோ? எஸ், அது சாப்பிடலாமா? இல்லைங்க, சாப்பிட முடியாதுங்க. ஸோ இது வந்து இது என்ன ஃபங்க்ஷன் ப்ரோ? ப்ரோ இதில் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சைரன் வரும், முன்னாடியிலே ஒரு சைரன் வரும். சைரன் வந்து முடிஞ்சோன்னா பின்னாடி வந்து முட்டை போடுற மாதிரி வந்து இந்த பலூன் வந்து அப்படி முட்டை போடுற மாதிரி இருந்தது. ஓ ஓ செம்ம. இதை வெடிக்க வைத்தீர்கள் என்றால் 3 முட்டை கிடைக்கும், அழகான பொன்னிற முட்டை கிடைக்கும்.
வேற மாதிரி ப்ரோ, இது பார்க்க க்யூட்டாக இருக்கு. ஏங்க நான் அடுத்ததான் மேஜிக் பண்ண போகிறேன், மேஜிக் பஸ். ஆ, என்ன இருக்கு இதுக்குள்ள பாப்போமா? ஹை, தங்க நகை. தங்க நகை இப்படி உடுத்திக்கலாம். உடுத்துங்க, நான் கொளுத்துறேன். என்ன இவர் கடை போல உள்ளது? ஆமா, இவர் கடை ஸ்பெஷல் கூட சொல்லலாம். தயாரித்தது போல இல்லையா? இந்த பட்டாசு பெயர் செல்சி. செல்சி, ஓ, இதுல நல்லா ஒரே ஃபவுண்டன் நம்பர். வாவ், மக்களே பாத்தீங்களா? தேத்தண்டி எவ்வளவு பெருசு இருக்கு, இப்படிதான் வெடிக்குமா? செம்மையா இருக்கு. என்ன டைமிங் ப்ரோ இது? 1 மினிட் இருக்கு. 1 மினிட்டா? மினிமம் 1 மினிட். ஒரு நிமிஷத்துக்கு பத்த 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 பத்தன்னு வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி இருக்க ஃப்ளவர் பாட்லாம், இருக்க அந்த பூச்செட்டி பொலவானம் வாட்டவர் என்ன சொன்னாலும் சரி, இருக்கிறதுலே இதுதான் பெருசு, மிகப்பெரியதோ. ஆமாம், ஏங்க நான் அடுத்து ஏஞ்சலா மாற போறேன். ஏஞ்சலா? ஆமா, ஏன்னா மேஜிக் வாண்ட் என் கையில இருக்கு. டிங், என்ன என் கையில இருந்து பார்த்தா அவர் கையிலயும் ஒண்ணு இருக்கு. எப்ப எங்க எடுத்தீங்க இதை? நான் மேஜிக் பண்ணி எடுத்தேன். மேஜிக் பண்ணி எடுத்துட்டீங்களா? நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் கையில வச்சிருப்பாங்கல்ல ஒரு குச்சி மாதிரி, அதுல இது என்ன ஃபங்க்ஷன் ப்ரோ? குட்டி ஸ்பெஷல் ப்ரோ. இது வந்து குட்டி ஸ்பெஷல். ஓகே, ஃபயர் பண்ணீங்கனா பென்சில் மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே கிட்ஸுக்கும் சேஃப் தான் இல்ல? ஆமா ஆமா, சம ப்ரோ. அடுத்ததா பாத்தீங்கன்னா கிங் ஸ்குவாட். கிங் ஸ்குவாட், ஆமா. எங்கே எனது வால்? என்னோட வால் எங்க? எடுங்கள் என் வாளை, அடியுங்கள் அவனை. ப்ரோ என்ன சிரிச்சிருவாங்க, உடைக்கிறதுக்குள்ள சொல்லிருங்க. என்னன்னு இது பென்சில் ஃபங்க்ஷன் ப்ரோ. இது வந்து ஓ, இது வந்து ஃபுல் கிராக்லிங். இது வந்து இதில் ஒரு தடவை நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா பென்சில் வரல பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஓ, சம ப்ரோ. பாரு மக்களே, நம்மளாம் அந்த பழைய காலத்துல அந்த பென்சில் பார்த்தா இவ்வளவு நீட் இருக்கும், அதை அப்படியே பத்த வச்சு காமிச்சுட்டு இருப்போம், 10 செகண்ட்ல புஷ்னு போயிடும். ஆனா இது பாரு, பார்க்கவே அழகா இருக்கு. ஏங்க நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கம்பி மத்தாப்ப நான் காமிக்கிறேங்க. இது கம்பி மத்தாப்பா? ஆமா, கேட்டா அதே இப்பதான் பாக்குறேன். எனக்கு பார்த்தனே செம்ம ஷாக். இங்க பாருங்க, இது பேக்கிங் பாத்தீங்களா, அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுனா மீன் பிடிக்கிற தூண்டில் மாதிரி இருக்கு. ஆமா இல்ல, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குல்ல. இது பேர் வந்து நாங்க ஸ்பிரிங் கம்பி மத்தாப்போல வச்சிருக்கோம் ப்ரோ. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. இது வந்து கீழ நீங்க ஃபயர் பண்ணீங்கனா ஓகே, இந்த அஞ்சு கம்பில ஃபயர் ஆகும். அது வந்து அப்படியே சுத்தம், அந்த ராட்ன சுத்தறமணி அப்படியே சுத்தி இருக்கலாம். நீங்க இப்படி பிடிச்சிட்டா போதும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த இது அப்படியே ஓபன் ஆகும். அப்படியே சுத்த சுத்த கொஞ்சம் கொஞ்சமா விரியணும்னு நினைக்கிறேன்ல. அடி கீழ கீழ இறங்க ஆரம்பிச்சிரும் அப்படியே. ஆமா ப்ரோ, ஆமா. ஓ, செம்ம, மிகவும் அருமையாக உள்ளது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பி மத்தாப்பு எல்லாத்துக்கும் ஃபேவரட்டு, பட் நம்ம தோனி கடையில் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர்லேருந்து 75 சென்டிமீட்டர், அதுவும் பல நிறங்களில் உள்ளது. எஸ், 75 சென்டிமீட்டர் மக்களே, எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. அப்படி காட்டினா தெரியாது. ஆ, இப்படி காமிங்க. எப்படி காட்டுறது? இங்கே பாருங்க, நீ பாருங்க, நான் நிற்க வச்சு காமிக்கிறேன். எனக்கு இது எவ்வளோ ஹைட் இருக்கு நீங்கள் பாருங்க. எனக்கு இந்த ஹைட் இருக்கு. அது வரைக்கும் இருக்கு. ஆமா, எனக்கே இந்த ஹைட் இருக்கு. நான் ரெடி இருக்கேன். எனக்கு இவ்வளவு பெரிய ஹைட் இருக்கு. அது வரைக்கும் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இருக்கு மக்களே. நீ எதை நோட் பண்ண சொல்றீங்க? இல்ல, அது வரைக்கும் இருக்குன்னு. இதுல எத்தனை பீஸ் இருக்கும்? வந்து 5 பீஸ். 5 பீஸா? நம்ம அடுத்தா பார்க்க போறது வாட்டர் கோயின். வாட்டர் கோயின்றது நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம். அதாவது இதை நம்ம பத்த வச்சுட்டு கை வைக்கலாம், கை வச்சாலும் ஒன்னாகாது. அடி ஒரு டிஸ்டன்ஸ்ல, ஒரு 2 அடிக்கு மேல, ஒரு 1.5 அடிக்கு மேல கை வச்சா ஒன்னாகாது. இப்ப அதுலயே வந்து இது வந்து வாட்டர் கன்னு. இதுல கன் கொண்டு வந்திருக்காங்க இந்த டைப். சோ இதாவது நம்ம கீழே வைக்கலாம். குழந்தைகள்லாம் வந்துட்டு அவங்க அப்பா மேல அடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். இது கையிலே நீங்க வச்சுக்கலாம். அப்பா தவிர வேற யார் மேலே அடிக்காதீங்க. அடிச்சீங்கன்னா அப்புறம் உங்களை அடிச்சிருவாங்க. இது வந்து கீழே தரையில வச்சு வைக்கிறது அப்படிதானே? கையில வச்சு பிடிச்சிக்கலாம். ஆமா, பிளஸ் கையில வச்சு அடுத்தவங்க மேல காட்டலான்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு சேஃபா இருக்கும் பாத்துக்கோங்க. குழந்தைங்க தாராளமா வெடிக்கலாம். கூடவே நம்ம எதாவது வாங்கினா கொசுர் கேப்போம்ல, அந்த மாதிரி கொசுர் ஒண்ணு கொடுத்த என்ன ப்ரோ இது? போட்டோ ஃபிளாஷ். போட்டோ ஃபிளாஷ் பாத்தீங்களா, ஸ்பெஷல் ஆஃபர். இதை வாங்கினீங்கன்னா ஒரு போட்டோ ஃபிளாஷ் இது கூட ஃப்ரீயா கிடைச்சிருது உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவுட்டு. சோ நம்ம தோனி கிட்ட 1 இன்ச்ல இருந்து மேக்ஸிமம் எத்தனை இன்ச் வரைக்கும்? 6 இன்ச் வரைக்கும். 6 இன்ச் வரைக்கும். அது என்ன ஒரு பர்பிள் வித்தியாசமா இருக்கு. இது வந்து அனிதாலம் வந்து. ஓ, கலரே பர்பிள் கலரா? பர்பிள் கலர். சாம ப்ரோ, ஹைட் இது எவ்வளவு அடி வரைக்கும், எவ்வளவு ஃபீட் வரைக்கும்? 450 மீட்டர் வரும். 450 மீட்டரா?
அப்ப கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் மக்களே அப்படின்னா எவ்வளவு பெரிய கவரேஜ் கிடைக்கல அதுல. சிங்கிள் பீஸ் இது, இது இல்லாம 4-inch பைப் இருக்கு, 5-inch பைப், பிங்க், ரெட், இங்க என்ன இருக்கு, டார்க், டார்க், எல்லா அவுட்டிங்க குமிச்சு வச்சிருக்காங்க. இது இல்லாம நீங்க 240 ஷாட் வரைக்கும் கூட இங்க ஈஸியா அவைலபிள் இருக்கு. அது இல்லாம 500 ஷாட் கூட அவைலபிள் இருக்கு. அப்படிதான் ஓ செம்ம 500 கூட நீங்க கேட்டா உடனே 500 ஷாட் வரை அவைலபிள் இருக்கு. ஓ அதாவது ஒரே, ஐ மீன் ஒரு பாக்ஸ்ல 12 ஷாட்ல இருந்து 500 ஷாட் வரைக்கும் வித் ஒரே ஒரு திரியில. செம்ம ப்ரோ, வாங்கி உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், மிகவும் ஆனந்தமாக தீபாவளியை கொண்டாடுங்கள். எஸ், இது வந்ததுல இருந்து ஒரு தீபாவளி விஷஸ் கூட சொல்லுங்க எல்லாத்துக்கும். ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க, அது எல்லாரும் சொல்லுங்க. குட்டியே கூற வேண்டிய தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படி சொல்லலாம்ல. நீங்க ஒரு விஷ் பண்ணிருக்கீங்க தனி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எப்போவுமே வழக்கமாக நம்ம தோனி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயங்கர ஸ்பெஷலான ஆஃபர் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட ஆஃபர் இந்த தடவை என்ன இருக்கு? 12 ஷாட் ஓ ஓகே, 12 வெடிகள், 12 அவுட் மேல போய் வெடிக்கிறது. ஓகே, இது எவ்வளவு ப்ரோ? இது எம்ஆர்பி ஜஸ்ட் 100 மக்களே, 100 ரூபாயா? 12 ரூபாய்க்கு இந்த 12 ஷாட் மேல போய் 12 வெடி வெடிக்கும். இது வெறும் 100 ரூபாய் தான். பாத்தீங்கன்னா செம அழகா சூப்பரா இருக்கு. புதுசா பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியட்டும். சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிவகாசி டு சாத்தூர் போற ரோட்ல அனுப்புங்க கிராமத்துல நம்ம கடை இருக்கு. சிவகாசில இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? 4 கிலோமீட்டர். ஓ, 4 கிலோமீட்டர் தான் மக்களே. செல்சி பட்டாசு கடை, அது இல்லாம இவருடைய வாட்ஸ்அப் லிங்க், கான்டாக்ட் நம்பர். சோ அதை தாண்டி இல்ல, நான் இன்னும் நேர்ல வந்து பாக்கணும். தாராளமா நீங்க கடைக்கு நேர்ல வந்து பாருங்க. வெப்சைட்டோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஆகணும், ஏன்னா இவ்வளவு பட்டாசுகள் புதுசா வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஆமா, அதனால நீங்க ஷேர் பண்ணுங்க. ஈடிங் ஜாயின் பஸ் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாக்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி அடுத்தடுத்த வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸில் மீண்டும் அடுத்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் சொல்லுங்க ப்ரோ. இவ்வளோ பட்டாசும் ஒரே கடையில் யாராவது காட்டினீங்கனாக்கா லைஃப் டைம் செட்டில் பண்ணுறோம். எதுக்கு? ஏன் எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளுமா? ஆட வாங்க போகலாம், என்னங்க நீங்கள்? ஸோ உள்ள எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, நிறையா பட்டாசுகள் இந்த வருஷம் புதுசு புதுசாக வந்திருக்கு. புதுசாக வந்தது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே. அதுவே எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள். உப்பா செம்மையாக இருக்குல்ல. வெல்கம் பேக் தோனி. தோனி இது பேட்டோட வந்திருக்கு. நம்ம பேட்டோட இந்த இதில் ஆரம்பிக்கலாம். எக்கச்சக்கமாக மக்களே, நான் நம்ப முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக வித்தியாசமாக இந்த தடவை லான்ச் பண்ணி வச்சுருக்கேங்க.